மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ராகு குரு சனி மூன்று தசைகளில் வேறு வேறு புக்திகள்னு ஒன்பது புக்திகளையும் பிரித்து ஒரு நிலையில் பலன் எப்படி அறிகிறதுன்னு போட்ட வீடியோக்கள், கடந்த மூன்று வீடியோக்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு உங்கள்கிட்ட இருக்குதுன்றது பிரீமியமுடைய கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போதே தெரிகிறது. எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரி வீடியோக்கள், அதாவது ஒட்டுமொத்தமாக மீதம் ஆறு தசையுடைய வீடியோக்களும் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜோதிடம் என்பது ஒரு மாதிரியான காம்பினேஷன். கிரகங்கள் தன்னுடைய ஆதிபத்தியங்களை தன்னுடைய காரகத்துவங்களின் வழியாக தருகின்றன அப்படிங்கிறதாங்க உண்மை. லக்னாதிபதி லக்னத்தினுடைய ஆதிபத்தியமான நல்ல உடல், உறுதியான உடல் அல்லது நோயான உடல், நல்ல சிந்தனை அல்லது கெட்ட சிந்தனை, தன்னுடைய நல்ல அந்தஸ்து, நல்ல கௌரவம் அல்லது பிளாட்ஃபாரத்தில் பிச்சை எடுக்கிறது, காரில் போகிறது அல்லது காரை தள்ளுறது, அதாவது நல்ல கெட்ட விஷயங்களை தன்னுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு கிரகமும் அந்தந்த பாவகங்களின் அடிப்படையில், அது எந்த பாவகத்திற்கு அதிபதியாக இருக்கிறதோ அந்த அமைப்பில் இங்கே தருகின்றது அப்படிங்கிறது தான் உண்மை. தசாபுக்திகள் இப்போது புதன் தசையை போட போகிறேன். புதன் எந்த இடத்துல இப்போது நான் போட போகிறது? முழுக்க முழுக்க புதனுடைய பாவத்துவம், அடுத்து வேணால் சுபத்துவம் அமைப்புகளையும் போட்டுருவோம். முழுக்க முழுக்க புதன் பாவத்துவமாக எப்போது வேலை செய்வார்? புதன் எங்கே யாருக்கு கடுமையான சோதனைகளை கொடுப்பார்? ரெண்டே ரெண்டு லக்னத்துக்கு தான். இது இயல்பாகவே கொடுக்கக்கூடியது. புதன் பாவத்துவமாக இருந்தால் எந்த நிலையிலையும் மிதுன கன்னியா லக்னக்காரனை கூட கெடுதல் பண்ணுவார். புதன் பாவத்துவமாக இருந்தால் எந்த நிலையிலையும் அவர் கெடுதல் பண்ணுவார். பாவத்துவம் என்பது என்ன? நீச்சம் என்பது குறைந்த நிலை பாவத்துவம். நீச்சனாகி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறது கடுமையான பாவத்துவம். நீச்சனாகி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து செவ்வாய் சனியுடைய தொடர்புகளில் இருப்பது கடுமையான பாவத்துவம். அப்போ என்ன நடக்கும்? எப்பொழுது புதன் கொட்டுவார்? எப்பொழுது புதன் கொட்டுவார் இங்கே தெரிகிறது. கட்டம் வந்துவிட்டது. விருச்சிக லக்னம் ஒரு மாடல் கட்டம். எப்படி பலன்னு நீங்கள் அறியறது? லக்னத்தில் லக்னாதிபதி ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். செவ்வாய் ராகு சேர்க்கை, லக்னாதிபதி பாவத்துவம். நான்கில் சந்திரன், அமாவாசை சந்திரன், அதாவது இந்த சந்திரன் சதயம் அவிட்டம் புரட்டாதியில் இருப்பார். புரட்டாதின்னு வச்சுக்குவோம், புரட்டாதினா ஒரு எட்டு வருஷம், எட்டு வருஷம் குருதசை மிச்சம் இருக்கும். பத்தொம்போது வருஷம் அல்லது சதயத்திலே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, சதயத்தில் இருக்கிறார். ஒரு பன்னிரெண்டு வருஷம், பதினஞ்சு வருஷம் குருதசை மிச்சம் இருக்கும். அதனை அடுத்து முப்பத்தி ஐந்து வயது வரை, அப்படியே முப்பத்தஞ்சு மத்திம பருவம் வரைக்கும் சனிதசை வரும். மத்திம பருவம் முப்பத்தஞ்சு வயசுலேருந்து, சதய நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு முப்பத்தி ஐந்து வயதுலேருந்து ஐம்பது வயது வரைக்கும் புதன் தசை இங்கே வரும். அப்படியே பாருங்கள், நாலு லட்சூரி அஞ்சு லட்சூரியன் சுக்கரன், ஆறில் புதன், ஏழில் கேது, எட்டில் குரு, ஒன்பதில் சனி. இது ஜாதகம், இது ஒரு உதாரண ஜாதகம். அப்போ இந்த ஜாதகருக்கு முப்பது வயதுக்கு மேலே புதன் தசை வரும். வாழ்க்கையில் முப்பது வயதுக்கு மேல் ஒரு பதினேழு வருட காலம் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம். சரி, புதன் இங்கே எப்படி இருக்கிறார்? புதன் தசை என்னவா இருக்கும்? அப்படியே எட்டாம் பாவகத்தினுடைய இருக்கும் இடத்தை விட்டு வெளியேற்றி தூர இடங்களுக்கு போக வைத்து, தூர இடங்களின் மூலமாக நஷ்டங்களை கொடுத்து, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலாக கூட இருக்கலாம், வேறு மாநிலமாக இருக்கலாம், வேறு மாவட்டமாக இருக்கலாம், எல்லா நிலைகளிலையும் சரவீட்டின் அடிப்படையில் புதனுடைய காரகத்துவங்கள், புதனுடைய ஆதிபத்தியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய புதனுடைய காரகத்துவங்களான இணையம் சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், கன்சல்ட்டிங் சார்ந்த விஷயங்கள், சீட்டிங், இவரே சீட்டிங் ஆனால் இருப்பார், தவறான ஆலோசனை சொல்லக்கூடியவர், தவறான கல்வி முறையை கற்பிக்கக்கூடியவர், இவர் இந்த ஆள் சீட்டிங் ஆனால். ஏன்னா செவ்வாய் இங்கே, அதாவது செவ்வாயின் குணங்கள் தான் இருக்கும் அந்த தொழில்களில், அந்த முறைகளில், அந்த காரகத்துவங்களில் புதன் திசையில் கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். ஆக இந்த இடத்துல புதனுடைய திசை கடுமையான கெடுபலன்களை இந்த ஜாதகருக்கு செய்யும். எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அது ரொம்ப கவனம். நட்சத்திரம்லாம் இங்கே வேலையே செய்யாது, அதெல்லாம் சும்மா பேச்சு. யாராக இருந்தாலும் சரி, என் முன்னாடி வந்து நிறுவிங்க, நான் நிறுவிக்கிறேன் நட்சத்திரங்கள் வேலை செய்யாது. ஒரு எல்லா புக்திகளும் எல்லா தசைகளும் அப் அண்ட் டவுனாக தான் இருக்கும். சுபத்துவ பாவத்துவத்திற்கேற்ப பதினேழு வருஷமும் ஒருத்தன் சோதனையை அனுபவிச்சிட முடியாது.
பதினேழு வருஷமும் ஒருத்தன் சாதனையும் செஞ்சிட முடியாது, அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். சுக்கிரன் அடுத்து பத்தாம் அதிபதியோடு இணைந்திருக்கிறார், சூரியனோட அஸ்தகம் இணையாக ரொம்ப நல்லது, பத்தாம் அதிபதியோடு ஒரு நிலையில் நல்லா இருப்பார். ஆக அஞ்சாம் இடத்தில் அவர் சுபர் என்ன இருந்தாலும் ஏழு பனிரெண்டுக்குடையவர், பனிரெண்டாம் வீட்டிற்கு மறைந்து ஏழாம் வீட்டிற்கு பதினொன்றாம் வீட்டில் வந்து ஏழாம் அதிபதியோடைய தன்மை இருக்கும். இந்த ஜாதகருக்கு என்ன பொண்டாட்டி நல்லா இருக்கும், ஏழாம் பாவம் அவங்களை திருச்சில, ஏழாம் பாவத்திற்கு எந்த கெட்ட அமைப்புகளும் இல்லைல்ல. ஒய்ஃப் மனைவி மனைவி வழி அமைப்புகளில் ஏதேனும் ஒரு நிலையில் சாப்பாடு இருந்து கொண்டே இருக்கும். ஏழாம் அதிபதி உச்சமானதுனால புதந்தசை சுக்கரபக்தி ஒரு நிலையில் சுக்கரன் உச்சமானார், சுபர் உச்சமானார், சுபர் ஆதிபத்திய விசேஷரோடு இருக்கிறார் பத்தாம் அதிபதி அவர், தர்ம கர்மாதிபதிகளில் முதன்மையான ஆள். அப்போ சுக்கரபக்தி அப்படியே ஒரு மாதிரியாக கொண்டு போகும், சூரிய பக்தியும் கண்டினியூ பண்ணும். புதந்தசை சந்திரபக்தி வந்தது, பா முற்பாதி கெடுத்து பிற்பாதி கொடுக்கும், முற்பாதி ஏன் கெடுக்கும், அமாவாசை சந்திரன், ஆயினும் அவர் திக்பலம் உள்ள சந்திரன், ஆனால் இருள் தன்மை இங்கே முதன்மையாக நிற்கும். முதலில் சந்திரபக்தி கெடுத்தது, சந்திர தசையில் புதன் பக்தியும் புதன் தசையில் சந்திரபக்தியும் நல்லா இருக்காது. ஏன்?